அண்மை தகவல், தமிழகம் முழுவதும் 2213 புதிய பேருந்துகளையும் 500 மின்கல பேருந்துகளையும் கொள்முதல் செய்ய போக்குவரத்து கழகத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயணம் செய்யும் விதமாக பேருந்துகள் கட்டணத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாகவும், தற்பொழுது 2213 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்கள், அரசு கட்டிடங்கள், ரயில், பேருந்து உள்ளிட்ட இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் வசதிகளை கொடுக்க ஏற்படுத்த வேண்டும். இது தொடர்பாக கடந்த 2016 ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் பேருந்துகள் கொள்முதல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2016 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வசதி இல்லாமல் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தமிழக போக்குவரத்து துறையின் செயலாளர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் பேருந்துகள் கொள்முதல் செய்வது தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி, நீதிபதி மாலா ஆகியோரடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையிலான மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தை பின்பற்றிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த சட்ட விதிகளின் உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பின்பற்றி 2213 புதிய பேருந்துகள், 500 மின்கல பேருந்துகள் கொள்முதல் செய்ய போக்குவரத்து துறைக்கு அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.